வெல்கம் டு எஸ்ஆர்எல்ஜி டிரான்ஸ்போர்ட். ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருமே ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ரூலில் ட்ரை பண்ணணுன்னு ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேங்க. நானும் சரி ட்ரை பண்ணிக்கணும்னு பார்த்தேன், ஆனால் எல்லா வாட்டியும் பார்த்தீங்கன்னா தடைப்பட்டுகிட்டே இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கான நேரம் வந்துருச்சுங்க. எந்த ரூட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா, தூங்கா நகரம்ங்க. ஆமாம், மதுரையில் தான் இருக்கேன். இங்கேருந்து எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா, பெங்களூர் தாங்க போகிறேன். மதுரை டு பெங்களூர் இந்த ரூட்டு தான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா தொப்பு இருக்கான வழியாக போவாங்க, தொப்பு இருக்காது சொல்லியாக போவோம். நானும் ட்ரை பண்ண நினச்சிட்டே இருந்தேன், தலைப்பட்டுகிட்டே இருந்துச்சு. இன்றைக்கான நேரம் அமைஞ்சிருச்சுங்க, சூப்பராக இருக்க போகுதுங்க. ஆம்னி பஸ் ட்ராவல் வாக்காக தான் இருக்க போகுது. எந்த ட்ராவல்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எல்ஜி, அந்த ட்ராவல்ஸ் நான் டிக்கெட் புக் பண்ணியிருக்கேங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:45 நம்ம மாட்டுத்தவணி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எடுக்கிறாங்க. ஐஸ், நீங்கள் மாட்டுத்தவணி பஸ் ஸ்டாண்ட்குள்ள சாதா நம்ம வீக் டேஸில் போனீங்கன்னு வைங்களேன், வாங்க சார் வாங்கன்னு சொல்லிட்டு சென்னை பெங்களூர் சென்னை பெங்களூர்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்ம சும்மா போனால் கூட வாங்க சார் வாங்க சார்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தான் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்குங்க, போயிட்டு பஸ் இன்டீரியர்ஸ்லாம் எல்லாமே பார்க்கலாம். BS6ங்க பஸ்ஸு பார்த்தீங்கன்னா புது பஸ்ஸு, செம்மையாக இருக்கும். ரூட்டும் செம்மையாக இருக்கும். ஏன்னா தொப்பூர் பார்த்தீங்கன்னா, தொப்பூர் காசில் பார்த்தீங்கன்னா நான் நைட் டைமில் தான் ட்ராவல் பண்ணேன். டே டைம்லாம் ட்ராவல் பண்ணதே இல்லை. தொப்பூர் காசு டே டைம்லாம் செம்மையாக இருக்கும். வாங்க பஸ் நிற்கிது. சூப்பராக இருக்கும் எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா, அசோக் லேலேண்ட் BS6ங்க, ரிக் பில்டு செம்மையாக இருக்குங்க. வாங்க நீங்கள் போயிட்டு இன்டீரியர்லாம் பார்த்துட்டு வந்துடுங்க. கைஸ், கேர்ள்ஸுக்கு எப்படி மல்லிப்பூ வச்சா ஒரு தனி அழகோ, அதே மாதிரி நம்ம பஸ்ஸுக்கு மாலை போட்டா ஒரு தனி லுக்கு தாங்க. பஸ்ஸோட அமெண்டிசன் பார்த்தீங்கன்னா, தலைக்கு மேலே அட்ஜஸ்டபிள் டேப்பில் ஏசி வெண்டு, ரீடிங் லைட் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணல, லக்கேஜ் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அப்படி சைடில் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ஹேமர், கால் கிட்ட பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் டேப்பில் ஏசி வெண்டு. எக்ஸ்பிரட் நல்லா நீட்டாக இருக்குங்க. அவங்க பிராண்டிங் போட்டு பில்லோ கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குங்க. பில்லோ பார்த்தீங்கன்னா நல்லா ப்ளப்பியாக இருக்குது, நல்லா இருக்குங்க. ஒரு நீட்டான பிளாங்கெட்டுங்க, நல்லா திக்காக இருக்குங்க. உங்களுக்கு இழுத்து போட்டு தூங்கினா செம்மையாக இருக்குங்க. ஆனால் டே டைமு, அதனால் தூக்கம் அந்தளவுக்கு வராது. நமக்கு எலிவேட்டர் டைப்லேயும் பில்லோ இருக்குது, ப்ளஸ் செப்பரேட்டாகவும் நமக்கு கொடுத்துருக்காங்க. பேக் ரெஸ்ட்டுங்க, டக் டைப் ப்ளஸ் யூஎஸ்பி டைப்பில் சார்ஜிங் போர்ட். இங்கே பார்த்தீங்கன்னா மொபைல் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ப்ரைவசிக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு நடுவில் ஸ்க்ரீன் இருக்குங்க. டபுள் பெர்த்தில் பார்த்தீங்கன்னா இங்கே வேறு யாராச்சும் புக் பண்ணால் நமக்கு ப்ரைவசிக்கு ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க.
கைஸ் அரவக்குறிச்சிக்கிட்ட டீ பிரேக் நிப்பாட்டியிருக்காங்க. டைம் பார்த்தீங்கன்னா 12:10 ஆகுதுங்க. ஜேர்னி பார்த்தீங்கன்னா சூப்பராக போயிட்டுருக்கு. பஸ்ஸுவில் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட் சூப்பராக இருக்குங்க. நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் தூங்கினேன். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சேலம் தாண்டோன்னு நம்ம அவளாக காத்துட்ருந்தேன். சூப்பர் கார் ஸ்டார்ட் ஆயிருங்க. சூப்பர் கானவாய் ஆரம்பிச்சிடும். செம்மையாக இருக்குங்க டே டைமில். வாங்க அப்படியே கேபினில் கன்டினியூ பண்ணுவோம். கைஸ் லஞ்ச் பிரேக் நிப்பாட்டியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் தானுடைய நிப்பாட்டுறாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 2:45 நிப்பாட்டுறாங்க. ஜேர்னி பார்த்தீங்கன்னா சூப்பராக போயிட்டுருக்குங்க. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான் அவ்வளோ காத்துட்டு இருந்தேன். சூப்பர் கார் ஸ்டார்ட் ஆயிருங்க. ஆமாம், சூப்பர் கனவாய் ஸ்டார்ட் ஆயிரும். வாங்குங்க கேபின் ரைடை சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். உள்ளே இருக்கும் உள்ளே இருக்கும்.
கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கலாசிப்பாளையம் வந்தாச்சுங்க. ஆன் டைமுக்கு வந்தாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 7:15 ஆகுது. ஜேர்னி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க. ரெண்டு டிரைவரோடவும் பார்த்தீங்கன்னா செம்மையாக ஓட்டினாங்க. பஸ்ஸு பார்த்தீங்கன்னா 80 லாக்கு, 80 மெயின்டைன் பண்ணாங்க, ஜாலியாக பேசிட்டு வந்தாங்க. குரூஸ் பார்த்தீங்கன்னா செம்ம ஃப்ரெண்ட்லி டைப்புங்க. ஓகே, ஓவரால் ஜேர்னி சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் மதுரை டு பெங்களூர், பெங்களூர் டு மதுரை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என் கார்டு கொடுத்துடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணியிருக்கேன். சேனல் கீழே கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணியிருக்கேன். அடுத்து ஒரு சூப்பரான வ்ளாக் சந்திப்போம் மக்களே. டாடா.